நலம் பெற நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. முதியோர் நலம், ஜீரியாட்ரிக் ஹெல்த் கேர், இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே விழிப்புணர்வு அப்படின்றது தேவை. ஏன்னா 50-60 வயதை கடந்த நபர்களுக்கு உடல் அளவில் அவங்களுமே அறியாம, தண்ணி அறியாமலே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது, உடலில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாமே குறையிறது, எல்லாமே டீஜெனரேஷன் ஆகிறது. உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுமே, நம்ம ஸ்கின்ல இருந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருந்து ஹார்மோன்ஸ்ல இருந்து பிரெயின்ல இருக்கக்கூடிய செல்ஸ், ஒவ்வொரு ஆர்கன்லையும் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே டீஜெனரேஷன் ஆகக்கூடிய கண்டிஷன். இந்த நிலைமையில என்னென்ன மாதிரியான மருத்துவ உதவிகள் அவங்களுக்கு தேவை, அதாவது உணவு முறையிலும் சரி, எளிமையான சித்த மருந்துகள் மூலயமும் எந்தெந்த, அதாவது சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் எந்த மாதிரியான தேவை அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக வயதானவர்களுக்கு வரக்கூடிய முக்கியமான நோய்களில் ஒன்று பார்த்தோம்னா அல்சைமர் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம், மறதி நோய். மற்றும் நான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கின்சன் டிசீஸ், இதை நடுக்குவாதம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்வோம். அடுத்தது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். அதுக்கப்புறம் ஃபால்ஸ், அப்படியே அவங்களுக்கே தெரியாமல் தடுமாறி கீழே விழக்கூடிய நிலைமை, பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகிறது, கீழே விழுறது, இந்த மாதிரியான டிசீஸ் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு பிரைமரியாக வரக்கூடியது, முதன்மையாக வரக்கூடியதாக இருக்குது. இப்போ அல்சைமர் டிமென்ஷியா அப்படின்னு சொல்றது பெரும்பாலான வயதானவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு. அதாவது நம்ம மூளையில வந்து பார்த்தோம்னா 100,000,000,000 பிரெயின் செல்ஸ் வந்து இருக்கு. இந்த செல்ஸ்க்கு இடையில வந்து ஒரு கனெக்டிவிட்டி வந்து இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே அந்த சிக்னல்ஸ் வந்து பிரெயின்ல ஸ்டிமுலேட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ நம்ம உடல்ல ஒவ்வொரு பார்ட்டுக்குமே போயிட்டு அதனுடைய கட்டளைகள் கரெக்டா நமக்கு போயிட்டு தான் நம்ம ஆக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த செல்ஸ் என்ன ஆகுது, வயதானதற்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா டீஜெனரேஷன் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர்றதுனால எந்த பார்ட்டில் நமக்கு வந்து பிரெயினோட எந்த பார்ட்டில் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுதோ அதற்கேற்ற மாதிரி நம்ம உடல் அமைப்புகளிலும் மாற்றமானது ஏற்படுது. நிறைய பேர் வந்து மறதி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். யார், அதாவது நேம் வந்து மறக்கிறது, ஃபேமிலி ஸ்கூலில் இருக்கக்கூடியவங்களை நேமை மறக்கிறது, இன்னைக்கு என்ன பிளான் போட்டிருந்தோம், இன்னைக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ் இருந்தது அதை மறக்கிறது, வெளியில் போயிட்டாங்கன்னா வீட்டுக்கு வர தெரியல, அட்ரஸ் சொல்ல தெரியல, ஒரு பொருளை எடுத்து எங்கேருந்து எடுத்தோம் இல்லை எங்கே வச்சோம் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைமில் தான் வீட்டில் இருக்கக்கூடிய நாம வந்து அவங்களுக்கு நிச்சயம் உறுதுணையாக இருக்கணும். அதே மாதிரி பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம், நடுக்குவாதம் நிறைய பேருக்கு, இப்போது இயர்லி ஆன்சன் பார்க்கின்சன் டிசீஸும் நிறைய பேருக்கு வருது. 30 வயதை கடந்த நபர்களுக்கும் சிலருக்கு இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வருது. இதற்கு என்ன ஆகுதுன்னா கைகளில் அதிகமான நடுக்கம் அப்படின்றது ஏற்படும். ஃபேஸில் வந்து எந்த விதமான எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது, நடக்கவே முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு அறிகுறி இருக்கும். கால்களை எடுத்து வச்சாங்க அப்படின்னா ஒரே இடத்துல அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறது. இதுக்கு பேசிக்காக இதுக்கும் மூளை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். நம்ம பிரெயினில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸில் டோபமைன் செக்ரேஷன் குறைவாக இருக்கிறது, இதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். கைகளில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது, பில்ரோல் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, கைகளில் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு நம்ம உருட்டிகிட்டு இருக்கிற மாதிரி கை விரல்கள் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்க முடியல, டூ வீலர் ஓட்டிகிட்டு இருந்தேன், டூ வீலர் வந்து என்னால் ரைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன், ஸ்டெப்ஸ் ஏறும்போது நம்ம சைடில் இருக்கக்கூடிய கைப்பிடியை பிடிச்சிட்டு என்னால் ஏற முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கின்சன் டிசீஸ்க்கு நம்ம பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்தோம்னா யூரினரி ஃப்ரீக்வன்சி, அடிக்கடி யூரின் போகிறது. பெரும்பாலும் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா அந்த பெல்விக் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து தளர்வடைய ஆரம்பிக்கும். குபகம் அப்படின்னு சொல்லுவோம், இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து தளர்வடையிறதுனால ஸோ பிளாடரும் லூஸ் ஆகும். ஸோ நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா யூட்ரஸ் ப்ரோலாப்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. கர்ப்பப்பை தன்னுடைய இயல்பான நிலையில் இருந்து கீழிறங்கி ஸோ பிளாடர் வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணுறதுனால அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கிறது. இதுலேயும் ஒரு சிலருக்கு சர்க்கரை நோய் இருக்குது, அடுத்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கக்கூடிய நபர்களுக்கும் யூரின் அடிக்கடி பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும், தொந்தரவுகள் இருக்கும். இரவு நேரத்தில் அடிக்கடி தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா தூக்கமின்மையும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் நான் முழிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அடுத்து நிறைய பேர் சந்திக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா
மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள். ஜென்ரலாக கால்சியம் வந்து நம்ம உடலில் இருந்து, அதாவது எலும்புகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படும் அந்த நிலை. ஸோ ஆஸ்டியோஃபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும், ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் இருக்குது, இதில் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ இல்லை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் எலும்புகளில் தேய்மானம் ஆஸ்டியோபைட் சேஞ்சஸ் ஏற்படும் பொழுது நிறைய பேருக்கு, வயதான நபர்களுக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகளும் இருக்குது. இதற்கு எல்லாமே பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வயதானவர்களுக்கு அதிகமான கால்சியம் புரோட்டீன், முக்கியமாக பெண்களுக்கு. ஸோ ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம நிறைய எடுக்கணும். நல்லெண்ணெய் சார்ந்த உணவுகள், கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, வெந்தயம், இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கணும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு கீரை உணவில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். வேர்க்கடலை எடுக்கிறது, ஸோ வேர்க்கடலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அது வந்து பிரெயின் செல்ஸை வந்து நமக்கு நல்லாவே ரிஜுனேட் பண்ணி கொடுக்கும். பிரெயின் செல்ஸ் வந்து சீக்கிரம் அழியாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு அது உதவியாக இருக்கும். அதே மாதிரி கீரை வகைகளில் முருங்கைக்கீரை, முடக்கத்தான் கீரை, லட்சக்கோட்டை கீரை, இது எல்லாமே பாடியில் அது உடலில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைப்பதற்கும் எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கும் இது நமக்கு பயன்படுது. அதே மாதிரி இரவு நேரத்தில் உணவு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடணும். எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், அதிகமாக எண்ணெய் இல்லாமல், முக்கியமாக உப்பு புளிப்பு இல்லாத உணவுகளாக எடுக்கணும். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஒருவேளை சர்க்கரை நோயாளிகள் என்னென்ன பழங்கள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. கொய்யா எடுக்கலாம், இப்போ நாவல் சீசன் தான், நாவல் பழம் எடுத்துக்கலாம், பப்பாளி எடுத்துக்கலாம், மாதுளை உள்ளிட்ட பழங்கள் உணவில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகள் உணவில் நிறைய எடுக்கலாம். இப்போ பார்க்கின்சன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம், கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த பார்க்கின்சன் இருந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 80 வயதாக இருந்து அதை கடந்தவர்களும் நல்லாவே இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம சித்த மெடிசனில் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக பார்த்தோம்னா பார்க்கின்சன்ஸ் அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு முதன்மையான மூலிகை பூனைக்காளி விதைகள். இதை நம்ம கற்ப முறைப்படி, ஸோ பாலில் நல்லா வேக வைத்து எடுத்து அதை பாவனை செய்து நம்ம மருந்தாக பயன்படுத்தும் பொழுது இதற்கு சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்குது. இதுக்கூடிய குறுந்தொட்டி வேர்ச்சூர்ணம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். குரு மருந்துகளும் இதற்கான ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய சிம்டம்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா யூரினரி ஃப்ரீக்குவன்சி இருக்குது, நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் தேற்றான் கோட்டை கற்பம் அவர்களுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவு படி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இரவில் தூக்கம் இன்மை இருக்குது அப்படின்றவங்களுக்கும் சித்த மருந்துகள் இருக்குது. வயதானவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் இல்லையா, ஸோ வயசாயிடுச்சு இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. வயது அப்படின்றது நிச்சயம் ஒரு நம்பர் தான், ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிச்சயமான உண்மையும் கூட. ஸோ வயதிற்கு ஏற்ற மாதிரியான அதற்கு சப்போர்ட்டிவ் மெடிசன் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பளையும் அழுத்த மறக்காதீங்க.